பீவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கா இது மாதிரி செய்யுங்கள் ஒற்றுமை நிலைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வளத்துடன் நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி நான் இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ வந்து குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி இது செஞ்சால் ஒத்துக்கலை அது செஞ்சால் ஒத்துக்கலைன்ற ஒரு சண்டை சச்சருவு வந்து கொண்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் அப்போ அந்த குடும்பத்தில் நிம்மதி எப்படி இருக்கும் இதுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் நல்ல ஒரு தாந்திரிகமும் கூட நீங்கள் இதை செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு வழிபாடு இது ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது வழிபாடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தில் காட்டுருக்கவங்க வந்து அம்மன் என்ன என்ன அம்மன் பார்த்தீங்கன்னா அபிராமி ஓகேங்களா இவங்க வந்து அபிராமி நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் ஒரு நாள் கணவன் மனைவியோட எப்படியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இருந்தாலும் ஒரு நேரம் சமாதானம்னு ஆவீங்க இல்லைங்களா அப்போ நம்ம யோசிப்போம் இந்த மாதிரி சண்டை வந்துக்கிட்டே இருக்கேன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்பொழுது இதை நீங்கள் செய்யுங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி பேசிக்கோங்க பேசிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா திருக்கடையூர் போயிட்டு வாங்க ஒரு நாள் இப்போ நீங்கள் திங்கக்கிழமல போனால் ரொம்ப நல்லது அந்த திரு திருக்கடையூருக்கு போயிட்டு ஏன் நான் திருக்கடையூர் போகிறேன் அபிராமியை போய் நீங்கள் வணங்குங்க ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசு ஆனவங்க திருமணம் செஞ்சுப்பாங்க எண்பது வயசானவங்க திருமணம் பண்ணிப்பாங்க அம்மனை முதல்ல வணங்கிட்டு இன்னொன்று ஒன்று இன்னொன்று செய்வாங்க ஆயுசு வந்து நல்ல கெட்டியாக இருக்கும் அதுக்காகவும் திருக்கடையூர் போகிறது உண்டு ஓகேங்களா இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போனதும் கூட இல்லாமல் அந்த கோயிலில் உங்கள் பேரில் கணவன் மனைவி பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் இந்த மாதிரி சண்டை சச்சரவாக இருக்குது நாங்களும் இந்த மாதிரி அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் நாங்களும் இந்த மாதிரி எண்பதாம் கல்யாணம் பண்ணணும் நாங்கள் ஒற்றுமையாக அந்த குடும்பத்தை நாங்கள் கட்டி காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு முடிஞ்சால் முடிஞ்சால் அவங்க வெளியில் வந்த பிற்பாடு கோயில் வளாகத்துக்குள்ளே யார் காலேயும் விழுந்து வா வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த திருமணமாகி வெளில வராங்க இல்லைங்களா ஒரு அறுபது அறுபதாம் கல்யாணம் பண்ணுறவங்க இல்லை எண்பதாம் கல்யாணம் பண்ணுறவங்கன்னு வெளில வராங்க இல்லைங்களா எண்பது வயசில் கல்யாணம் பண்ணுறவங்க ஆயுஷோமும்னு சொல்லுவாங்க அதை பண்ணுறவங்க வெளில வரும்பொழுது அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அவங்க அவங்க கிட்டேருந்து உங்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் கிடைக்கும் பொழுது நான் உண்மையாக சொல்கிறேன் கணவன் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு இருக்கவே இருக்காது அந்த ப்ராப்ளம் அப்படியே ப சூரியனை கண்ட பனி போல விலகிடும் சரிம்மா இப்போ என்னால் வந்து என்னால் திருக்கடையூர்லாம் போக முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் இல்லை நான் வந்து வெளி ஊரில் இருக்கிறேன் ரொம்ப தூரத்துலேருந்து இருக்கிறேன் அவ்வளோ தூரத்துலேருந்து நான் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செய்யுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதி இருக்குது அந்த புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு இல்லை நெட்லேயே கூட ஃபோன்லேயே கூட படிக்கலாம் இதை நீங்கள் தினமும் வீட்டில் மனைவியோ கணவனோ யார் நினைக்கிறீங்களோ யாராவது ஒருத்தவங்க குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் உட்காந்து தினமும் இந்த அபிராமி அந்த அதையை படிங்க நிச்சயமாக சொல்கிற கணவன் மனைவிக்குள் சண்டை என்பதே இருக்காது ஒற்றுமை நிலைக்கும் இதை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் பீவர்ஸ் இவைக்கோடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்